இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்நாக்ஸ் ஃபுட் ஐட்டம்ஸ் ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். இதோட பேக்கேஜ் வந்துட்டு பின்னாடி தான் வந்துட்டு கேப் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து வெளியெடுத்துவோம். இப்ப நம்ம வந்து இத வந்து ஓபன் பண்ணிட்டோம். இத பாருங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட ரேட் சொல்ல நான் வந்து மறந்துட்டேன். இதோட ரேட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 150. இப்ப நான் வந்து இதுல இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு போர்ல எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் போடுறதுக்கு வந்துட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப வந்துட்டு சூப்பராக இருந்தது. இதில் வந்துட்டு ஒரு 4 ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸஸ் வந்துட்டு இருந்தது. அந்த டப்பாக்கு முன்னாடி ஒரு அழகான ஸ்டிக்கர் ஒட்டி ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு போட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட பிக்சரும் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அது ரொம்பவே வந்துட்டு சூப்பராகவும் ரியலிஸ்டிக்காகவும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். பார்க்க வந்துட்டு ரியலாக வந்துட்டு கடையில் செஞ்சு தர ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்துட்டு ஒரு கோன் ஐஸ்கிரீம். இப்போ இதை நம்ம வந்துட்டு செட் பண்ணிடுவோம். இதை வந்துட்டு செட் பண்ணுற மாதிரி வந்துட்டு நம்ம கொடுத்துருந்தாங்க. இதை பாருங்கள், ரெண்டு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ரெண்டுத்தையும் வந்துட்டு அப்படியே செட் பண்ணணும். இது பாருங்கள், உங்களுக்கு நான் இப்போ வந்துட்டு செட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான். இதை பாருங்கள், அந்த கோனோட ஸ்டைப்ஸ் கூட வந்துட்டு ரொம்ப அழகாக உண்மையான மாதிரியே இருக்குது. இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். யாருக்கெல்லாம் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இது வந்துட்டு ஒரு பாப்கார்னு. அதுக்கு தனியாக வந்துட்டு ஒரு ஒரு குட்டி பிளாஸ்டிக் கிளாஸ் மாதிரி வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. இங்கே பாருங்கள், மேலே பாப்கார்னுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் கொடுத்துருந்தாங்க. நான் நினைக்கிறேன் இது சாக்லேட் பாப்கார்னாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஐஸ்கிரீம்க்கு பார்த்துருந்தோம்ல, அதே மாதிரி இதுக்கும் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரியே வந்துட்டு இருக்குது. அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு எப்போ வந்துட்டு தேவை அப்படின்றதோ நம்ம வந்துட்டு அப்போ வந்துட்டு அதை இந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். எனக்கு இதுவுமே வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் இந்த கப்பில் வந்துட்டு பாப்கார்ன் அப்படின்னு வந்துட்டு எழுதி அந்த பாப்கார்னோட பிக்சர்ஸ்லாம் போட்டு ரொம்பவே அதுவும் பார்க்க வந்துட்டு அழகாக இருந்தது. இப்போ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஐட்டம் பார்த்துருவோம். அடுத்த பொருள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் பேஸ்கெட்டில் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. இதில் வந்துட்டு ரெண்டே ரெண்டு பீஸ் தான் இருந்தது. இதுவும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸே தான், ஆனால் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு பியர் ஷேப்பில் வந்துட்டு இருந்தது. ஸோ இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸாக காமிக்கிறேன். இதுவுமே வந்துட்டு பார்க்க வந்துட்டு சூப்பராக இருந்தது. அந்த பேஸ்கெட்டில் வச்சு நீங்கள் வந்துட்டு சும்மா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சர்வ் பண்ணும் போது அது சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு அந்த பேஸ்கெட் மட்டும் வந்துட்டு எடுத்து உங்களுக்கு நான் வந்துட்டு காமிக்கிறேன். இது வந்துட்டு ஒரு க்ரீன் கலரில் இருந்தது. இது வந்துட்டு பார்க்குறக்கும் இந்த பேஸ்கெட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் இது வைக்கும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ஐட்டம் நம்ம பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட நெக்ஸ்ட் ஐட்டம். இது வந்துட்டு ஒரு பிரெட்டு. இது வந்துட்டு ஒரே ஒரு பீஸ் தான் கொடுத்துருந்தாங்க. இதோ இந்த மாதிரி இது ஒரு பிங்க் கலரில் வந்துட்டு இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதுவுமே பார்க்க நல்லா தான் இருந்தது. ஆனால் இது எனக்கு அவ்வளோ ஒன்றும் பிடிக்கல. ஆனால் வந்துட்டு இது வந்துட்டு பிரெட்டு தான். இதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ஐட்டமாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த டப்பாவில் வந்துட்டு மினி ஆப்பிள் டீ அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஆனால் இது பார்க்க வந்துட்டு கார்ன் மாதிரி தான் இருக்குது. இந்த டப்பா வந்துட்டு ஒரு க்ரீன் கலர்
கிரீன் கலர்ல தான் வந்துட்டு இருக்கு. அது இதுக்கு கரெக்டா இருக்கு. இதுக்கு இது வீட ரொம்ப வந்துட்டு லூஸாகவும் இல்லை, இது வந்துட்டு ரொம்ப டைட்டாகவும் இல்லை, கரெக்டா இருக்கு. இது இப்போ இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணிடுவோம். இதை நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். இதை பாருங்க, நான் உங்களுக்கு வந்துட்டு க்ளோஸ் அப்ல வந்துட்டு காமிக்கிறேன். இது வந்துட்டு பாருங்க, கார்ன் மாதிரி தானே இருக்கு. எனக்கு இது வந்துட்டு கரெக்டாக என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல. ஏன்னா வந்துட்டு இதில் அவங்க வந்துட்டு ஆப்பிள் பீ அப்படின்னு போட்டுருந்தாங்க. அதனால இது கரெக்டாக எனக்கு என்னமா இருக்குன்னு தெரியல. ஆனால் வந்துட்டு இது வந்துட்டு கார்ன் மாதிரி தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்துட்டு இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ஐட்டம் பார்ப்போம். இப்போ என்ன ஐட்டம்னா, இந்த ஐட்டம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், பீஸா தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்க, இதில் வந்துட்டு நிறைய நம்ம ஐட்டம்ஸில் போடுவோம்ல அந்த ஸ்டஃபிங் பார்க்க, அது வந்துட்டு அழகாக இதில் கொடுத்துருந்தாங்க. அந்த டொமேட்டோ, அப்புறம் வந்துட்டு அந்த சில்லிஸ் அதெல்லாம் போடுவாங்கல்ல, சாஸ் கெச்சப் அதெல்லாம் போடுவாங்கல்ல, அந்த அதோட பிக்சர்ஸ் வந்துட்டு அழகாக வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. இது வந்துட்டு ஒரு பீஸ் தான் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. இதோ இந்த மாதிரி தான் இருக்குது. இதுவும் பார்க்க ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. எனக்கு இது வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ஐட்டம் வந்துட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஐட்டம் வந்துட்டு கிட்கேட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த கடைக்கு போனவங்கள நான் வந்துட்டு அந்த பேக்கேஜை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் எடுத்தது இந்த கிட்கேட்டை பார்த்து தான் எனக்கு இது வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட கவர் வந்துட்டு உண்மையான நம்ம வந்துட்டு கிட்கேட் சாக்லேட் வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருந்தது. உள்ள சாக்லேட்டும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்துட்டு இதை வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதை பாருங்கள், நான் வந்துட்டு உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதோ இந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இதுவும் பார்க்க உண்மையான சாக்லேட் மாதிரியே இருக்குது. எனக்கு வந்துட்டு இந்த சாக்லேட் விட இந்த பேக்கேஜ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்துட்டு ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு இந்த கிட்கேட் வந்துட்டு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள். இது என்னடா இது, இந்த பாக்ஸ் வந்துட்டு பாதி அறுத்த மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்துட்டு சும்மா வந்துட்டு பார்க்குறதுக்கு வெளியே லேசாக இந்த சாக்லேட் வந்துட்டு தெரியிறதுக்கு தான். இப்போ நான் வந்துட்டு இதை உங்களுக்கு லேசாக போட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு காமிக்கிறேன். ஸோ இதோ இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தான் வந்துட்டு அந்த பாதி வந்துட்டு அந்த கிட்கேட் வந்துட்டு கிட்கேட் பாக்ஸ் வந்துட்டு கட் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்க, ரெண்டு பக்கமும் கிட்கேட் அப்படின்னு தான் எழுதி ரெட் கலர். அதே சேம் நம்ம வந்துட்டு கிட்கேட் சாக்லேட் வாங்குவோம்ல அதே பேக்கெட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் ஐட்டம் வந்துட்டு பார்ப்போம். இதோ இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் ஐட்டம் பர்கர் தான் ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவலில் இருக்குது. அந்த லேயர் கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை பாருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வந்துட்டு கடையில் வாங்குகிற பர்கர் மாதிரியே இருக்குது. ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. இந்த லேயரை வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணி விளையாட முடியும். இப்போ நான் வந்துட்டு அதை உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிடுவோம். இங்கே பாருங்க, பாருங்க மொத்தமாக வந்துட்டு உங்களுக்கு இவ்வளோ பீஸ் இருக்குது. பிரெட்டு, அப்புறம் வந்துட்டு சீஸு, அப்புறம் வந்துட்டு மீட்டு, அப்புறம் க்ரீன் லீவ்ஸு, அப்புறம் வந்துட்டு டொமேட்டோ, அப்புறமா வந்துட்டு இதுவும் பிரெட்டு மாதிரி தான் இருக்க மாதிரி பிரெட்டு. இதுதான் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இருக்குது. நீங்கள் வந்துட்டு சில பர்கர்லாம் வந்து அப்படியே செட்டோடு கொடுப்பாங்க, ஓப்பன் பண்ண முடியாது. ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருந்தது ஓப்பன் பண்ணுற மாதிரி. இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே வந்துட்டு நான் வந்துட்டு செட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. இந்த மாதிரி பண்ணி விளையாடும் போது உண்மை ஜாலியாக இருக்கும். இங்கே பாருங்கள் அந்த லேயர் பாருங்கள் ரியலாகவே வந்துட்டு, இங்கே பாருங்கள் ரியலாகவே வந்துட்டு நம்ம கடையில் போய் பர்கர் வாங்குவோம்ல அதே மாதிரி இருக்குது. எனக்கு இந்த பர்கர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்துட்டு கடைசி என்ன கொடுத்துருந்தாங்கன்னா வந்துட்டு ஒரு நார்மல் ஸ்பூன், அப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்போக் ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க. இது வந்துட்டு ரெட் கலரில் இருந்தது, அப்புறம் வந்துட்டு கீழே வந்துட்டு க்ரீன் கலரில் இருந்தது அந்த வந்துட்டு பிடிக்கிறதுக்கு. அப்புறம் இது வந்துட்டு ஒரு பேபி பிங்க் கலரில் இருந்தது, அப்புறமா மேலே டிப் வந்துட்டு இங்கே க்ரீன் கலரில் இருந்தது. எனக்கு இந்த ரெண்டு ஸ்பூனுமே வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறமா கடைசியாக ஒரே ஒரு ஐட்டம் கொடுத்துருக்காங்க, அது நம்ம பார்ப்போம்.
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பிளேட் கொடுத்துருந்தாங்க. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இது ஒரு க்ரீன் கலரில் இருந்தது. இதில் மேலே வந்துட்டு குக்கிங் அப்படின்னு எழுதியிருந்தது. அப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸ் பிக்சர்லாம் போட்டிருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த இதை வந்து நம்ம வந்து எடுத்து கூட செஞ்சுக்கலாம். இப்போ நான் இதை வந்து எடுத்து காமிக்கிறேன். இது பாருங்கள், இதை நீங்கள் எடுத்துட்டு கூட வச்சு அப்படியே சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா அப்படி நீங்கள் வந்து அதை உங்களுக்கு அதுவே பிடிச்சிருந்தா கூட அதை வச்சுட்டு கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். அது வந்து உங்கள் இஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாம் நம்ம எல்லாமே நம்ம ஐட்டம் பார்த்து கூட ஃபுட் ஐட்டம் அதெல்லாம் இங்கே நம்ம வச்சுட்டு உங்களுக்கு நாங்கள் வந்து காமிக்கிறோம். அப்புறம் நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையும் வந்துட்டு வச்சுட்டேன். பார்க்க வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது. இது வச்சு நடும்போது அதை விட ரொம்ப சூப்பராக இருக்கும். உண்மையாக Thank you.